இலங்கையில் காலூன்றும் சினோபெக் ஜூலை முதல் தனது செயற்பாடுகளில் ஆரம்பம். காப்பத்து சாதாரண தர பரீட்சை வேண்டாம், அனைவருக்கும் உயர்தரம், இலங்கையில் அமுலாகும் புதிய நடைமுறை. பாடசாலை மாணவர்களுக்கான பாதனைகள் மற்றும் புத்தக பை உரைகளில் மாற்றம், வெளியான புது தகவல். மக்களே அவதானம், காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் எரிபொருள் இறக்குமதி செய்து விநியோகிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் அனுமதி பெற்று மூன்று நிறுவனங்களில் சைனோபெக் நிறுவனம் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இலங்கையில் தனது செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஜர் விஜயசேகர தெரிவித்தார். மே மாத நடுப்பகுதியில் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து 45 நாட்களுக்குள் நடவடிக்கைகளை தொடங்க முடிவு செய்ததாகவும் தெரிவித்தார். வணிக உருவங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பான விடயங்கள், இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் திகதிகள் மற்றும் தொடங்குவதற்கான நேரம் குறித்து நிறுவனத்துடன் கலந்துரையாடியதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தின் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர், இலங்கை மத்திய வங்கி முதலீட்டு சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் பெட்ரோலிய சேமிப்பு முனியம் ஆகியவற்றின் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். காப்பது சாதாரண தர பரீட்சை இந்த வருடம் நடத்தாமல் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்தர பரீட்சையை தொடர்வதற்கு தகுதியானவர்கள் என்று அறிவிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் டலாஸ் அழகப்பெரும கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, காப்பத்து உயர்தர பரீட்சையை விடைத்தாள்களை திருத்துவதில் தற்போது ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சாதாரண தரத்துக்கு தோற்றவுள்ள 600,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உயர்தரத்திற்கு முன்னேறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடம் பரீட்சையை நடத்துவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றேன். இந்த வருடம் காப்பத்து சாதாரண தர பரீட்சையை நடத்தாமல் அனைத்து மாணவர்களும் உயர்தரத்தை தொடர்வதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று அறிவித்தால் அது நல்ல திட்டமாக அமையும். கோவிட் காலத்தில் பிரிட்டனில் இவ்வாறானதொரு முடிவு எடுக்கப்பட்டது. அதனால் மாணவர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை, மாறாக மாணவர்களுக்கு சலுகைகளை கிடைத்தன என்று தன்போது டலாஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான பாதனைகள் மற்றும் புத்தக பைகளின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 9 தேதியின் பின்னர் பாடசாலை புத்தக பைகள் மற்றும் பாதனைகள் என்பவற்றின் விலைகளை 500 ரூபாய் முதல் 1,000 ரூபாய் அளவில் குறைப்பதற்கு இணக்கப்பட்டுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சி சியாம்பல பிட்டியவிடம் உற்பத்தியாளர்கள் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய கனமழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரஹமுவ, ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் அதிகரித்த கனத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவித்துள்ளது. காப்பத்து சாதாரண தர பரீட்சை வேண்டாம், அனைவருக்கும் உயர்தரம், இலங்கையில் அமுலாகும் புதிய நடைமுறை. பாடசாலை மாணவர்களுக்கான பாதனைகள் மற்றும் புத்தக பை உரைகளில் மாற்றம், வெளியான புது தகவல். மக்களே அவதானம், காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. சாணக்கியன், நீ ஒரு கொட்டியா, நாடாளுமன்றில் பெரும் சமர்.